தனியா யாரும் பெரிய ஆள் ஆகக்கூடாது. நாலு பேரோட ஊர் முடிஞ்சிருச்சா இல்ல நாலு பேரோட தெரு முடிஞ்சு போச்சா? கேட்க ஆரம்பிச்சாதான் ஒருத்தர் ஒருத்தரும் இப்படியே போனீங்கன்னா நான் ஒருத்தன் கேட்பேன். யாரும் கூட இருந்து கேட்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னும் ஏன் கோயில் கட்டல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னாதான். இது நம்ம ஆம்பளைங்க மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, ஊர்ல எல்லாம் நீங்களும் உள்ளதானே இருக்கீங்க. ஆக்கப்படுங்கிற மாதிரி கேளுங்க. ஏன் இன்னும் கோயில் கிடக்கு? ஏன் எல்லாம் இன்னும் பண்ணல? உண்டியல் வச்சு மட்டும் என்ன என்ன பண்ணிட்டீங்க? உண்டியல் போட்டு இப்ப 35,000 வீணா போச்சு. அதெல்லாம் திண்டமா நம்ம வீட்டு காசுதான் போகுது. அதெல்லாம் நீங்க கேட்க ஆரம்பிச்சா ஒருத்தர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் தெரிய வரும். அடுத்த ஊர் உண்டனே எல்லாம் வாங்க. பண்ணல ஊருக்கு பண்ணல பண்றாங்கன்னு சொல்லி நீங்களும் கேட்கணும். நீங்களும் பேசாம இருந்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஆளுங்களும் பேசாம இருக்கணும். 10 பேரோட முடிஞ்சு போச்சு எல்லாம். அவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கோயில் காசை பிரிச்சு அவங்க எடுத்துட்டு போடுவாங்க வீட்டுக்கு. யார் நிக்க போறது? கோயில் கட்டாம யார் நிக்கிறது? உங்க தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, என்னோட தனிப்பட்ட வீம்பு பிரச்சனை இல்ல. ஒரு ஆள் ஒரு ரெண்டு ஆள் வீம்பு பார்த்துக்கிட்டு நான் பெருசா நீ பெருசான்னு கோயில தான் போட்டு கிடக்கு. இப்ப இன்னைக்கு சாமி தூக்கம இருக்காங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கூட வரப்போகிறேன். எவன் வந்து எடுக்க போகிறான்? ஒரு பையத்தை எடுத்துகிட்டு எங்கேயும் போயிட முடியாது. உங்களை சுற்றி இப்போ நான் கொண்டாந்து நிறுத்துறேன். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பா வரப்படியே போச்சுன்னா கோயில் கட்டணும். பெருசா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்லது செய்யணும், எல்லாம் இருக்கு. அப்படியே போச்சுன்னா கடைசி வரைக்கும் கோயில சேர்க்கறது. நாலு பேர் உண்டியல குறிச்சு நாலு பேர் போயிடும். இப்படிதான் போயிடும். கோயில் கூட்டத்துக்கு வாங்க எல்லாரும். மனசுல இருக்கிறத கேளுங்க. நீங்க இதை கேட்க கூடாது. கண்டிப்பா நான் வரேன். அவசியம் வரேன்.